சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு வெள்ளியங்கிரி மலையை பற்றி. நாட்டின் தென்கோடி முனையிலேயே சிவனையே மணப்பேன் என்று விடாப்பிடியாய் நின்ற ஒரு பெண், தன்னை ஈசனுக்கே உரியவளாய் ஆக்கிக் கொள்ள ஆயப்படுத்தி கொண்ட பெண், ஈசன் இந்நாளுக்குள் தன்னை அடைய வேண்டும் என்று உறுதியெடுத்து கொண்ட பெண், ஈசன் வராது போனால் நான் உயிர் துறப்பேன் என்று கூறினாள். இதனை அறிந்த சிவன் அவளை தேடி தென்னிந்தியா நோக்கி வர இடையில் சதி செய்யப்பட்டு சில தூர தொலைவில் அவளை அடைய முடியாமல் போனார். அந்த பெண்ணும் நின்றபடியே உயிர் துறந்தாள். இன்று கூட அவள் கன்னியாகுமரியாய் நின்ற கோலத்தில் இருக்கின்றாள். இதுவே இந்தியாவின் தென்கோடியில் கன்னி கோவிலாய் உயர்ந்து நிற்கிறது. தன்னால் குறித்த நேரத்தில் சென்றடைய முடியவில்லை என மனம் சோர்ந்த சிவனுக்கு தன் மன பாரத்தை கரைக்க ஒரு இடம் தேவைப்பட்டது. வெள்ளியங்கிரி மலை மீது ஏறியவன் அதன் உச்சியிலேயே அமர்ந்தான். இங்கு அவன் ஆனந்தத்தில் அமரவில்லை, தியானத்தில் அமரவில்லை, ஒருவித கோபத்திலும் மனச்சோர்விலும் அமர்ந்திருந்தான். இங்கு கணிசமான நேரத்தை அவன் செலவிட்டான். எங்கெல்லாம் சிவன் அமர்ந்தானோ அவ்விடத்தை எல்லாம் மக்கள் கைலாயம் என அழைத்தனர். அதனாலேயே வெள்ளியங்கிரி மலையை மக்கள் தென் கைலாயம் என்று அழைக்க துவங்கினர். மலையேற்றம் செய்யும் போது 7 ஏற்ற இறக்கங்கள் இருப்பதனால் மலையேற்றம் செய்பவருக்கு 7 மலைகள் ஏறியதை போன்ற அனுபவம் ஏற்படும். இதனால் இம்மலையை 7 மலை என்பார்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி என்று போற்றப்படும் சிவனுக்கு தென்னாட்டில் உள்ள கைலைதான் தென் கைலை என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலை. வெள்ளியங்கிரியில் 7வது மலையில் இருக்கும் சிவலிங்கம் இயற்கையாக எழுந்த சுயம்பு லிங்கம். ஞானிகளும் சித்தர்களும் சூட்சம வடிவிலும் நடமாறுகிற புனிதமிக்க மலை வெள்ளையங்கிரி. இதில் பயணம் செய்வது நம் பெருமான் ஈசனை படிப்படியாக நெருங்குவதற்கு சமம். 7 மலைகளை கொண்டது வெள்ளையங்கிரி. இந்த 7 மலைகளும் மனித உடலில் சூட்சமமாக உள்ள 7 சக்கரங்களின் குறியீடு. பங்குனி சித்திரை மாதங்களில் சிவகோஷம் எழுப்பிய வண்ணம் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக மலையேறுவது வழக்கம். ஆண்டு முழுவதும் மலையேற வருகிற பக்தர்களும் உண்டு. இந்த 7 மலையிலையும் என்னென்ன ரகசியம் இருக்குது, என்னென்ன சிறப்பம்சம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் பதிவிடுறேன். அது வரைக்கும் நம்ம தென்காசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.